இப்பதான் நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையா வரீங்கன்னா தயவு செய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள் கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் மகளின் காதலனை வீட்டுக்குள் வரவழைத்து இருட்டு அறைக்குள் அடைத்து வைத்து மகளின் தந்தையும் உறவினர்களும் கடுமையாக தாக்கி தாக்கியிருக்கிறார்கள் உலக்கையால் அடித்து இளைஞருடைய பிறப்புறுப்பை நசுக்கியதில் கொடூரமாக தாக்கியவர்கள் அவர் இறந்து விடுவார் என்று பயந்து அவர்களாகவே ஆம்புலன்ஸை வரவழைத்து மருத்துவமனைக்கு அனுப்பிவிட்டு விவரம் போலீஸுக்கு தெரிவதற்கு முன்பாக தலைமறைவும் ஆகியிருக்கிறார்கள் ஆந்திர மாநிலத்தில் மேற்கு கோதாவரி மாவட்டம் நரசிம்மராவ் பாளையம் என்கின்ற கிராமம் இருக்கிறது இந்த கிராமத்தை சேர்ந்த வாலிபர் ஸ்ரீகாந்த் இவர் அதே ஊரை சேர்ந்த இளம்பெண்ணை காதலித்து வந்திருக்கிறார் இது அந்த இளம்பெனுடைய வீட்டாருக்கு பிடிக்காமல் இருந்திருக்கிறது அதனால் இளைஞரை கடுமையாக தண்டித்து பெண்ணை மறக்க வைக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிறார்கள் இதனையடுத்து ஸ்ரீகாந்தை நல்லவிதமாக பேசி வீட்டுக்கு வாருங்கள் பேச வேண்டும் என்று அழைத்திருக்கிறார்கள் இவ்வாறு பெண்ணுடைய தந்தை சொன்னதும் அதை கேட்டு திருமண விஷயமாக நம்மை பேச அழைக்கிறார்கள் என்று நினைத்து நம்பி காதலியினுடைய வீட்டுக்கு இவர் போயிருக்கிறார் அங்கே போனதும் அவருக்கு ஒரே அதிர்ச்சி காதலியினுடைய தந்தையும் உறவினர்களும் சேர்ந்து அவரை கடுமையாக தாக்கியிருக்கிறார்கள் அதன் பிறகு ஒரு இருட்டு அறைக்குள் அடைத்து வைத்திருக்கிறார்கள் கடுமையாக தாக்கிய காதலியின் தந்தை அந்த காதலரை உலக்கையால் அடைத்திருக்கிறார் அந்த வாலிபருடைய பிறப்புறுப்பை உலகையால் உலக்கையால் நசுக்கியிருக்கிறார் இதனால் அவர் உயிருக்கு ஆபத்தான நிலைமையில் இருப்பதை உணர்ந்தவர்கள் எங்கே அவர் இறந்து போய்விட்டால் எல்லோருக்குமே பிரச்சனையாகிவிடும் என்று நினைத்து பயந்து அவசரமாக ஒரு ஆம்புலன்ஸை வரவழைத்து அதில் ஏற்றி அவரை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள் விவரங்களை அறிந்து போலீசார் கைது செய்துவிடுவார்கள் என்று பயந்து வீட்டை விட்டு அனைவரும் தலைமறைவாக இருந்து வருகிறார்கள் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட ஸ்ரீகாந்திடம் டாக்டர்கள் விவரம் கேட்க தனக்கு நடந்த விவரத்தை அனைத்தையும் சொல்லியிருக்கிறார் அவர் இதனையடுத்து மருத்துவர்கள் போலீசாருக்கு புகார் அளிக்கவே போலீசார் ஸ்ரீகாந்திடம் வந்து வாக்குமூலம் பெற்று வழக்கு பதிவு செய்துள்ளனர் தலைமறைவாக இருக்கக்கூடிய ஸ்ரீகாந்தனுடைய காதலியினுடைய பெற்றோர் மற்றும் உறவுகளை கைது செய்ய அவர்களை தற்போது தேடியும் வருகிறார்களாம் நாட்டில் என்னென்னலாம் நடக்குது பாருங்க மக்களை இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழக்க காம்பாஸில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடுகளை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்